அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்கின்ற இந்த நிகழ்விலே ஒரு கேள்வி என்னவென்றால், ஜும்மாவிற்கு போகாத பெண்கள் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், ஜும்மா கேட்கின்றது, அவர்கள் லொஹரை எப்போது தொழுவது? ஹொத்துபா முடிந்ததன் பின்னரா அல்லது பாங்கு சொன்னதுமா என்று கேட்கிறார்கள். ஜும்மாவிற்கு பெண்கள் வருவது கடமை இல்லை, வந்தால் அவர்களுக்கு தடையும் இல்லை, அவர்கள் லொஹர் தொழுவதுதான் அவர்களுக்கு கடமையானது. எனவே லொஹர் தொழுகை எப்போது தொழுவது? லொஹர் தொழுகைக்குரிய நேரம் வந்தால் லொஹர் தொழுவது. அதான் சொல்லப்பட்டால் வீட்டிலுள்ள பெண்களுக்கு லொஹர் தொழுகைக்குரிய நேரம் ஆயிற்று, அவர்கள் தொழுது கொள்ளலாம். பள்ளிவாயலினுடைய பொதுவிலே அவர்களுடைய வீடு இருந்தாலும் சரிதான், ஹொத்பா கேட்டாலும் சரிதான், அவர்கள் பள்ளிவாயலுக்கு ஜும்மாவிற்கு வந்தால்தான் அவர்கள் இமாமை பின்பற்றி இமாமோடு ஜும்மாவை தொழுவார்கள், ஹொத்பா கேட்பார்கள். இல்லாத பட்சத்தில் அவர்கள் லொஹர் தொழுகை உடையவர்களாக இருப்பதால் லொஹருடைய அதான் சொல்லப்பட்டதும் லொஹரை தொழுவார்கள். விரும்பினால் அவர்கள் லொஹரை தொழுததன் பின்னர் ஹொத்பாவை கேட்கலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாவை பயந்து கொள்வோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் புரிந்து நடக்க நல்லவர் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.